தற்போது வந்துள்ள அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஷ்ய விமானங்கள் தங்கள் நாட்டு வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டது பெல்ஜியம் அரசு. மேலும் இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீதான தாக்குதலை அடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக பெல்ஜியம் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ரஷ்ய விமானங்கள் தங்கள் நாட்டு வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது பெல்ஜியம் அரசு. மேலும் இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீதான தாக்குதலை அடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக பெல்ஜியம் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ரஷ்ய விமானங்கள் தங்கள் நாட்டு வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது பெல்ஜியம் அரசு. மேலும் இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீதான தாக்குதலை அடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக பெல்ஜியம் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மேலும் ரஷ்ய விமானங்கள் இனி பெல்ஜியம் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என்றும் பெல்ஜியம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஷ்ய விமானங்கள் தங்கள் நாட்டு வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டது பெல்ஜியம் அரசு. மேலும் இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீதான தாக்குதலை அடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக பெல்ஜியம் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்ய விமானங்கள் இனி பெல்ஜியம் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என்று பெல்ஜியம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் டென்மார்க், அயர்லாந்து நாடுகளைத் தொடர்ந்து பெல்ஜியம் அரசு இன்று அறிவிப்பானதை வெளியிட்டுள்ளது.